அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றையபில் பார்க்க இருப்பது ஜெயிலர் மற்றும் ஜவான் ஆகிய இரண்டு திரைப்படங்களிலே எந்த திரைப்படமானது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஒன்றினை பெற்றிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் மற்றும் தமிழ்நாட்டிலே இந்த திரைப்படத்தினை வெளியிட்ட விநியோகஸ்தர்களுக்கு எவ்வளவு தொகையினை லாபமாக வழங்கியிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜவான் திரைப்படத்தினை எடுத்து நோக்கின்ற வழியிலே இந்த ஜவான் திரைப்படமானது இருபத்தி நான்கு நாள் நிறைவிலே தமிழ்நாட்டிலே நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் என்கின்ற ஒரு தொகையொன்றினை வசூல் செய்திருக்கின்றது இந்த நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயினை வசூல் செய்ததன் மூலமாக இந்த திரைப்படத்தினை வெளியிட்ட விநியோகிதர்களுக்கு இருபத்தி ஆறு கோடி ரூபாய் என்கின்ற தொகையொன்றினை செயராக வழங்கியிருக்கின்றது அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஜவான் திரைப்படத்தினுடைய தமிழ்நாட்டுக்கான தியேட்ரிக்கல் ரைட்ஸானது பதினேழு கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்பொழுது சேராக மட்டுமே இருபத்தி ஆறு கோடி ரூபாய் என்கின்ற கிடைக்க பெற்றிருப்பதன் அடிப்படையில் இந்த ஜவான் திரைப்படத்தினை தமிழ்நாட்டிலே வெளியிட்ட விநியோகர்களுக்கு ஒன்பது கோடி ரூபாயினை லாபமாக வழங்கியிருக்கின்றது இதன் அடிப்படையில் இந்த ஜவான் திரைப்படமானது தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாகவே அமைந்திருக்கின்றது அதே போன்று ஜெயில திரைப்படத்தினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜெயில திரைப்படமானது இருபத்தி நான்கு நாள் நிறவிலே தமிழ்நாட்டிலே நூற்றி எண்பத்தைந்து கோடி ரூபாயினை வசூல் செய்திருந்தது இந்த நூற்றி எண்பத்தைந்து கோடி ரூபாயினை வசூல் செய்திருந்ததன் அடிப்படையில் சேராக மட்டுமே இந்த திரைப்பட வெளியிட்ட விநியோகர்களுக்கு நூற்றி மூன்று கோடி ரூபாயினை வழங்கியிருந்தது இந்த ஜெயில திரைப்படத்தினுடைய தமிழ்நாட்டிற்கான தியேட்ரிக்கல் ரைட்ஸ் ஆனது அறுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு தான் விற்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நூற்றி மூணு கோடி ரூபாய் என்கின்ற தொகையொன்று சேராக கிடைக்கப்பட்டதன் அடிப்படையிலே இந்த ஜெயில திரைப்படத்தினை வெளியிட்ட விநியோகர்களுக்கு நாற்பது கோடி ரூபாய் என்கின்ற தொகையொன்றினை இருபத்தி நான்காவது நாள் நிறைவிலே இந்த ஜெயில திரைப்படம் வழங்கியிருந்தது அதற்கமையை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஜெயில திரைப்படம் தமிழ்நாட்டிலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி ஒன்றினை பெற்ற திரைப்படமாகவே அமைந்திருந்தது அதற்கமையை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இருபத்தி நான்கு நாள் நிறவிலே ஜெயில திரைப்படமானது நாற்பது கோடி ரூபாயினையும் இந்த ஜவான் திரைப்படமானது ஒன்பது கோடி ரூபாயினையும் திரைப்படத்தினை வெளியிட்ட விநியோகிஸ்தர்களுக்கு லாபமாக வழங்கியதன் அடிப்படையில் இரண்டு திரைப்படங்களும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படங்களாகவே அமைந்திருக்கின்றது தமிழ்நாட்டில் என்பதனை ஏமால் ஊய்த்து கொள்ளக்கூடியதாக காணப்படுது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலும் இந்த ஜமான் திரைப்படத்தினை விட தமிழ்நாட்டிலே ஒரு பிரம்மாண்டமான வெற்றி ஒன்றினையும் மிகப்பெரிய ஒரு வசூல் ஒன்றினை செய்த திரைப்படமாக இந்த ஜெயில திரைப்படம் அமைந்திருக்கின்றது இருப்பினும் ஒரு டப்பிங் திரைப்படமாக இந்த ஜவான் திரைப்படமும் இந்த தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியினை பெற்றிருக்கின்றது என்பதனை நாம் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டிய ஒரு தேவையை காணப்படுது அதே போன்று ஜெயில திரைப்படமானது இதுவரை மொத்தமாக இருநூறு கோடி ரூபாயினை தமிழ்நாட்டிலே வசூல் செய்ததன் மூலமாக நூற்றி கோடி ரூபாயினை சேராக பெற்றிருக்கின்றது அதன் அடிப்படையில் இந்த ஜெயில திரைப்படத்தினை வெளியிட்ட விநியோகிஸ்தர்களுக்கு நாம் நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாயினை லாபமாக வழங்கியிருக்கின்றது இந்த ஜவான் படத்தினை பொறுத்தவரையில் ஜவான் திரைப்படமானது எவ்வாறு பார்த்தாலும் நாற்பத்தி எட்டு அல்லது நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாயினை மட்டுமே வசூல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் அடிப்படையில் சேராக இருபத்தி ஏழு கோடி ரூபாய் எவ்வாறு பார்த்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது அதன் அடிப்படையில் இந்த ஜவான் திரைப்படத்தினை வெளியிட்ட விநியோகிதர்களுக்கு பத்து கோடி ரூபாயினை லாபமாக வழங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது அதன் அடிப்படையில் இரண்டு திரைப்படங்களும் வெற்றி திரைப்படங்களாக அமைந்திருந்தாலும் இந்த இரண்டு திரைப்படங்களும் தமிழ்நாட்டிலே ஒரு மிக பெரியோர் லாபத் தொகையினை வெளியிட்ட விநியோகஸ்தர்களுக்கு வழங்கியிருக்கின்றது என்பதனையும் அதே போன்று ஜெயில திரைப்படமானது ஒரு பிரம்மாண்டமான வெற்றி ஒன்றினையும் பல சாதனைகளையும் தமிழ்நாட்டிலேயே முறையடித்திருக்கின்றது என்பதனையும் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டிய ஒரு தேவை காணப்பட்டது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க நன்றி வணக்கம்